அண்மையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர்களுள் ஒருவராக இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து 21வது திருத்தச் சட்டத்தில் உள்ளடக்கக்கூடியவாறு தமிழ் மக்களுடைய அபிலாஷைகள் சம்பந்தமான விடயங்களை வழங்க வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்திருக்கிறார். ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி இந்த கோரிக்கையை எவ்வாறு பார்க்கிறது? தமிழ் தேசியம் பேசும் கட்சிகள் எல்லோரோடும் பேசி ஒரு பொது ஆலோசனை ஒன்றை, இணக்கப்பாடு ஒன்றை பெற வேண்டும் என்று கூறுகின்ற விடயத்துக்கும் நாங்கள் கருத்து சொல்ல தயாராகவும் இல்லை. ஏனென்றால் அவர்கள் கூறுகின்ற தமிழ் தேசியம் பேசும் கட்சிகள் என்கின்ற கட்சிகளினுடைய நிலப்பாடுகள் தமிழ் மக்களுக்கு தீர்வை பெற்றுத்தருவதற்கோ, தமிழ் மக்களுடைய ஏனைய இதர பிரச்சனைகளுக்கு தீர்வை தேடித்தருவதற்கோ உகந்த வேலை திட்டத்தை உள்ளடக்கிய ஒரு முறையான பாதையை காட்டுகின்ற வேலை திட்டம் கொண்ட கட்சி செயற்பாடுகளாக அவற்றை நாம் கருதவில்லை. எனவே அவர்கள் கூடி என்ன முடிவெடுக்கிறார்கள் என்பதோடு எங்களுக்கு அக்கறை இல்லை. ஏற்கனவே அவர்கள் தமிழ் தேசிய கட்சிகள் என்று ஒரு கூட்டத்தை கூட்டி, பிறகு பரந்தளவில் தமிழ் பேசும் மக்களுடைய கட்சிகள் என்று சிலரை தெரிவு செய்து உள்வாங்கி 13வது திருத்தச் சட்டத்தை முழுமையாக அமல்படுத்தப்பட வேண்டும் என்று இந்திய பிரதமர் மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதிய விவகாரத்தையும் இதையும் நாங்கள் கிட்டத்தட்ட ஒப்பிட்டுத்தான் பார்க்க வேண்டும் என்றால், பொது இணக்கப்பாட்டுக்கு வர வேண்டும், பொதுவான ஒரு திட்டம் வரையப்பட வேண்டும் என்கின்ற வார்த்தை பிரயோகங்கள் ஒரு அழகானதாக வரவேற்கத்தக்கதாக ஒரு ஊடகங்களால் பார்க்கப்படக்கூடியதாக இருக்கின்றது. தவிர நடைமுறையில் இவர்களுக்குள் மனப்பூர்வமாக உளப்பூர்வமாக இவர்கள் பொது உடன்பாட்டுக்கு வருவதற்கோ அல்ல பொது வேலை திட்டம் ஒன்றை வகுத்துக் கொள்வதற்கோ இவர்கள் எவரும் தயாராக இல்லை என்பதை வரலாற்று ரீதியாக நாங்கள் பார்த்து வந்திருக்கின்றோம். ஆகவே அவ்வாறான ஒரு பொது வேலை திட்டம், பொது நோக்கம் குறித்து அறைகூவல் விடுப்பது ஒரு பெருந்தன்மையான விடயமாக பார்க்கப்பட்டாலும் கூட, ஒருவேளை அதுதான் அவர்களது எதிர்பார்ப்போ தெரியாது, அவ்வாறு கருத வேண்டும் தங்களை என்று சொன்னாரோ தெரியாது. ஆனால் தமிழ் மக்களினுடைய துரதிர்ஷ்டம், சாபக்கேடு, தமிழ் மக்கள் தரப்பிலே இருக்கக்கூடிய அரசியல் பண்ணுகின்ற தரப்புகள் மத்தியிலே இந்த தமிழ் தேசிய கட்சிகள் என்று ஒரு பிரிவினை, அதுக்கு அடுத்த பக்கம் என்று சிலரையும் ஒதுக்கி வைக்கின்ற தன்மை, தமிழ் தேசிய கட்சிகள் என்று ஏதோ ஒரு மையப்புள்ளியிலாவது அனைவராலும் சேர்ந்து கொள்ள முடியாமல் இருக்கின்ற அவர்களுக்குள்ளிருக்கின்ற கால்வாரி விடுவதும் வெட்டுக்கூத்து விஷயங்களும் என்கின்ற யார் பெரியால் என்கின்ற விடயதானங்கள், யார் இதில் புனிதமான தமிழ் தேசியவாதிகள், இதில் புனிதம் கெட்ட தமிழ் தேசியவாதிகள் என்று அவர்களுக்குள் இருக்கக்கூடிய இந்த குத்து வெட்டுக்கள் எல்லாம் இவர்களை ஒரு குடையின் கீழ் ஒரு கருத்தின் கீழ் கொண்டு வருவதற்கான வரலாற்று பின்னணியை கொண்டதோ அல்லது எதிர்காலத்தை கொண்டதோ அல்ல என்பது தெளிவு. இரண்டு மூன்று தடவைகள் ஜூம் வழியாக, காணொலி வழியாக இவர்கள் பேச்சு பேசக்கூடும். சில பேர் சில தவிர்க்க முடியாத காரணங்களால் அதிலிருந்து விலகுவார்கள். சில பேர் தங்களுக்கும் இந்த உடன்பாட்டுக்கும் பொருத்தம் இருக்காது என்று கூறக்கூடும் என்று இதை குழப்பியடித்து இறுதியிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய கருத்தாக ஒன்றை திரு சம்பந்தன் அவர்களும் சுமந்திரன் போன்றவர்கள் எல்லாம் கூடி ஒன்றை சொல்லுகின்றது தான் ஏனைய தமிழ் தேசியம் பேசும் கட்சிகளினுடைய பொது முடிவாக இவர்களால் சொல்லப்படக்கூடிய வாய்ப்பு தான் ஐநா சபை விவகாரங்கள் உட்பட பல விடயங்களிலே நாங்கள் பார்த்துக்கணும், அதுவே நடக்கும். ஆகவே அவர் கூப்பிட்டிருக்கக்கூடிய தமிழ் தேசிய கட்சிகளுக்குள்ளே முதலாவது அவர்கள் தெளிவு காண வேண்டும், யார் சுத்தமான புனிதமான தமிழ் தேசியவாதி கட்சி அல்லது யார் அதிலிருந்து குறைவுபட்ட கட்சி என்பதை கஜேந்திரன் போன்றவர்கள், விக்னேஸ்வரன் போன்றவர்கள், சம்பந்தனையா போன்றவர்கள் எல்லாம் இருந்து அந்த முடிவை முதலாவது எடுக்க வேண்டும். அந்த வேறுபாடு களையப்படாத பட்சத்தில் இவ்வாறான அறைகூவல்கள் ஊடக கவர்ச்சியாக இருக்கலாமே தவிர வேலை திட்டத்துக்கு அது எந்த வகையிலும் உதவப்போவதில்லை. ஆகவே தமிழ் மக்களை காலங்காலமாக ஏமாற்றி வருவதற்கு எவ்வாறு ஒரு தமிழீழம் சொல்லப்பட்டதோ அல்லது வட்டுக்கோட்டை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது போல ஒரு கவர்ச்சி வார்த்தை பிரயோகங்களுக்கான ஒரு தொடர்ச்சியாக இதை பார்க்கின்றோமே தவிர அவர்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லை, ஒரு கருத்துக்கு வர முடியவில்லை, குறைந்தபட்சம் தமிழ் தேசிய கட்சிகள் என்பதையாவது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆகவே இந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் ஒரு பொது உடன்பாட்டுக்கு வருவார்கள் என்றும் சிலவுகளை நான் நினைக்கின்ற இந்த ஐயர் வரும் வரை அமாவாசை காத்திருக்காது என்பது போல இவர்கள் எல்லாம் கூட்டுக்கு வருவதற்கு வரும் வரை 21 இங்கு காத்திருக்குமா என்பது கூட தெரியாது. ஆகவே அது ஒரு வகையான முயற்சியாக கருதப்பட வேண்டும். தாங்கள் ஒரு பரந்துபட்ட முயற்சியை மேற்கொண்டவர்கள், மேற்கொள்ள ஆயத்தமானவர்கள் என்கின்ற ஒரு செய்தியை சொல்லுகின்ற ஒரு விடயமாக அதை பார்க்கின்றோமே தவிர முதலில் அவர்களுக்குள்ளே யார் உண்மையான தமிழ் தேசிய பற்று உள்ளவர்கள், தமிழ் தேசியத்துக்காக உண்மையாக யார் இந்த மக்கள் மத்தியிலே நிற்கின்றவர்கள் என்பதை அவர்கள் முதலாவது தீர்மானிக்க வேண்டும். அல்லது அந்த குடையின் கீழ் அவர்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை என்பது உண்மையானதாக உருவாக்கப்பட வேண்டும். இது ரெண்டும் இல்லாத பட்சத்தில் வேலை திட்டம் வகுப்பதோ அல்லது அதற்கான கலந்துரையாடல்களை முன்னெடுப்பது நடத்துவதும் வந்து ஒரு நேர மெனக்கெடு தான், அர்த்தமற்றது, அர்த்தமற்றது. தமிழ் மக்களுக்கு அதால் எந்த பிரயோசனமும் கிடைக்காது. அரசியல் நோக்கங்களுக்காகவேனும்
இந்த 13வது திருத்தச் சட்டத்தை வலுப்படுத்தும் வகையில் அல்லது மாகாண சபையை வலுப்படுத்தும் வகையில் ஏதாவது விடயங்களை உள்ளடக்குமாறு ஒரு கோரிக்கையை முன்வைப்பார்களாக இருந்தால் அதனை இபிடிபி ஏற்றுக்கொள்ளுமா, அல்லது அதனோடு அந்த வேலை திட்டத்தில் இணைந்து செயற்படுவதற்கு இபிடிபி தயாராக இருக்கிறதா? மாகாண சபை முறைமையை முழுமையாக நடைமுறைப்படுத்துதல், அதை பாதுகாத்தல், அதை முன்னெடுத்தல் என்கின்ற விடயதானங்களிலே ஒரு பொது வேலை திட்டத்தோடு பொது முடிவோடு எந்த தரப்பு வந்தாலும், அது நாங்கள் தமிழ் கட்சிகள் மட்டுமல்ல, முஸ்லீம் கட்சிகளாக இருக்கலாம், மலையக தமிழ் கட்சிகளாக இருக்கலாம், ஏன் சிங்கள தேசிய கட்சிகளாக கூட இருக்கலாம், அந்த கருத்தியலோடு இருக்கக்கூடிய உடன்பாட்டோடு நாங்களும் சேர்ந்து பணியாற்றுவதற்கு அதற்கு இணங்கி போவதற்கு என்றும் தயங்கியவர்களும் அல்ல, தயங்க போகின்றவர்களும் அல்ல. ஆகவே அவ்வாறான ஒரு நிலைப்பாடு பரமாக இருந்தால் அதை வரவேற்க நாம் தயாராகவே இருக்கின்றோம்.